இந்த கர்ணன் வந்து ரிலீஸ் ஆனப்போ மிகப்பெரிய வெற்றி கிடைச்சா கூட எல்லாருமே சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஏகப்பட்ட சிக்கலில் இருந்தோம் எல்லாருமே, நிறைய இழப்புகள், நிறைய பிரிவுகள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அதனால் செய்ய முடியல, அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் மனசுக்குள்ளே இருந்துச்சு, இவ்வளோ பெரிய உழைப்பு வாங்கியிருக்கோம், எல்லாட்டையும் வேலை வாங்கியிருக்கோம், எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், எல்லாட்டையும் சண்டை போட்டிருக்கோம், அவங்களுக்கு இந்த வெற்றியை பகிர்ந்தளிக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த வெற்றியை அவங்களுக்கு அதிகபட்சம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண கூட செய்யலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா படம் வேலை பார்த்துட்டே இருந்தோம், எல்லாருமே பயத்தோட வேலை பார்த்தோம், படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒருத்தரோட முகத்தை கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக என்னைக்காக வந்து அது பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் தானு சார்கிட்ட, சார் மீடியா வேண்டாம் சார், மீடியா இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரெகுலராக இல்லாமல் சும்மா எல்லாமே ஜாலியாக இருக்கலாம், மீடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மீடியா கூப்பிடல. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக முடியட்டும், அது சும்மா ரெகுலர் ஃபார்மெட்டாக வந்து எல்லாமே பேசிட்டு பேசிட்டு போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் மீடியா கூப்பிடல. ஆனால் நீ நம்மளால் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தமோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் அது பிளானு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தமே நான் இருக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் பண்ணிக்கி. மெயின் வந்து இன்றைக்கி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு யோகி பாபண்ணை சொல்லணும். யோகி பாபண்ணை வந்து பரியேறும் பெருமாள் கதை சொன்ன நாள்லேருந்து தொடங்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஒரு ஹாஃப் அன் அவர் கதை சொன்னேன். அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு அண்ணிலேருந்து ட்ராவல் ஆகுது லைஃப்பில், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. கர்ணன் வந்து பரியேறும் பெருமாளில் எந்த மாதிரியான உழைப்பாக கொடுத்தாரோ, எந்த மாதிரி கதையை புரிஞ்சிக்கிட்டு தன்னை வந்து தனக்குள்ள திறமைகளை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோடய லைஃப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவன் இதுக்குள்ளேருந்து கதை சொல்கிறான், இதுக்குள்ளேருந்து அவன் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறான், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல்ல எனக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு பரியேறும் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் கர்ணன் அதுதான், கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு அவருக்கு, அந்த ஸ்பேஸுமே அவர் வந்து யோசிக்காமல் பண்ணி கொடுத்தார். கர்ணன் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் கூட கண்ட்ரோலாகவே இருந்து அதை வந்து மாறி படம் இது, மாறிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் கூடவே வந்து சப்போர்ட் பண்ணார். அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது. இது சும்மா என்ன சொல்கிறது, நீங்கள் பக்கத்தில் நிற்க வச்சு பேச சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் ஏன்னா என்ன சொல்கிறதுனா ஒரே வார்த்தை தான், மறை வந்துடுற மாதிரி பண்ணலாம் மாதிரி, இவ்வளோதான் டைலாக். என்ன டைலாக் அப்படிங்கிறதே வந்து அந்த ஸ்பாட்டில் அங்கே வச்சு சொல்லுவேன், இதான் பேசுகிறீங்க, இதான் பேச இவ்வளோ தான் பேசுகிறேன்னா அவ்வளோ தான் பேசுகிறீங்கன்னா இதை மட்டும் சொன்னால் போதும்னா இதை சொன்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பக்கத்து காலத்தில் பார்த்துட்டே இருப்பார். இவன் என்ன பண்ண போகிறான், என்ன சொல்ல போகிறான்னு அவளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் கூடவே இருந்து இதை படத்தை பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் இல்லை, இவன் வந்து அண்ணன் வந்து டேய் மாமல்ல மிஸ் பண்ணி விட்டு வந்து பேச்சுட்டு இருந்தாரு. நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து என்ன சொல்கிறது, எப்படி சில மனிதர்களை வந்து இப்போ தனுஷ் சார் நான் சொல்லுவேன் அடிக்கடி, எந்த கதை யோசித்தாலும் அவர் முகம் வரும். பட் வைஃப் நம்ம வேறு பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவோம், அவர் டேட்டுக்கான வேறு படம் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த கேரக்டர் யோசித்தாலும் புளியங்குளம்னு ஒரு ஊரை யோசிச்சோன்னா அதில் யோகி பாபன் முகம் வராமல் இருக்கவே இருக்காது. அதனால் வந்து அந்த திருநொழி பக்கம் கதை யோசித்தோம்னா கண்டிப்பாக அண்ணன் இருப்பார். அதனால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அண்ணனுக்கு இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அப்படியா, ஆப்ரேஷன் சென்டர் கூட போகிறாங்க, இது சந்தோஷமான விஷயம். அண்ணன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். தம்பி டாக்டர் யோகி பாபு அவர்கள் அந்த டாக்டர் பட்டத்தை பற்றியும் டாக்டரனுடைய அந்த வேலையை பற்றியும் இப்போ பேருரையாற்றுவாங்க சார். மேலே வாங்க சார், அண்ணன் கொடுத்துட்டு சீல் சீல் மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க சார். ஆமாம், நீங்கள் தான் சார் ப்ரொடியூசர். மாதிரி சொன்னாப்பில் மாமன்னன் வந்து மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு இருப்பேன் நான் சொல்லிட்டு சொல்லி நான் சொல்கிறேன், ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன். ஆனால் நான் உன்னை வந்து மாமன்னன் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னாப்பில் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் நட்பு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும்.